வாங்க, வணக்கம். வெல்கம் டு லீ லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் வச்சு ஒரு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எடுத்து வச்சாச்சு. இந்த வெண்டைக்காய் வந்து முழுசாக அப்படியே பொடி பொடியாக நறுக்காமல் முழுசாகவே செய்கிற ஃப்ரைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் தான். இது நார்த் இந்தியன் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி செய்வாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை நீங்கள் செய்வீங்கன்னா எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த தூளோட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் கரம் மசாலா, பெருங்காயம், மஞ்சத்தூள் அதோட நம்ம இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் சேர்த்துக்கிட்டோம். என்னடா இதுக்கு இவ்வளோ தூள் போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த தூள்லாம் சேர்த்தாதாங்க இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை எல்லாத்தையும் தனியாக வறுத்து கூட அரைச்சிக்கலாம். என்கிட்ட தனித்தனி தூளாக இருக்கிறனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் மாங்காத்தூள் ரொம்ப முக்கியங்க. அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம மாங்காத்தூள் தான் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட மாங்காத்தூள் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோட அந்த தூளுக்கு பேஸே வந்து நம்ம கொத்தமல்லி தூள் தான் எடுக்க போகிறோம். அதனால் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான். அப்புறம் காரத்துக்கு தக்கன அளவுக்கு மிளகாத்தூள். உங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரம் கம்மியாக இருக்குமான்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த பொடிகள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க, எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை வெறும்னே பொடி அப்படியே உள்ளே வச்சிங்கன்னா அது அப்படியே தூள் தூளாக பறக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஒரு பேஸ்ட் மாரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயில் தேய்ச்சி நம்ம செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொடிகளும் ரொம்ப கொட்டிடாது. அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த அதுக்குள்ளேயே நல்லா ஊறி வெந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியில் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட அத்தனை பொடியும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். அப்படி சேர்ந்து வரும்போது தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. என்ன சொல்கிறது, சாதத்துக்கு ஒரு பக்கம் டேஸ்ட்னால் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றி இந்த பொடிகளையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது. நான் அதையும் ஊற்றி நல்ல பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆச்சுங்க. உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்க போகிறதில்ல, அப்படி கீறி உள்ளே தான் மசாலா வைக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வழித்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு குட்டி குட்டி வெண்டைக்காயாக சில சீசனில் கிடைக்கும், அந்த சீசனில் செய்யுங்களேன் சூப்பராக இருக்கும். பெரிய வெண்டைக்காயாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நடுவில் ஒரு கீரல் போட்டுடலாம். கீரல் போட்டு ஒரு தடவை உள்ளே எடுத்து பார்த்துருங்க, பூச்சி புழு எதுவும் இருக்கான்ட்டு. அப்படி இருக்கிற வெண்டைக்காய் நமக்கு தெரியும். மேக்ஸிமம் அந்த மாதிரி வெண்டைக்காய் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் லைட்டாக அப்படி பொழுந்து விட்டுக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக அந்த பக்கம் உடஞ்சிடக்கூடாது. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு ஜிப் மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி தாங்க இருக்கணும். ஃபுல்லாக இது பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் தனியாக கீறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த மசாலாவை நம்ம அப்படியே எடுத்து உள்ளே வைக்கணும். அது கையில் எடுத்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்பூனில் வைக்கிறது அதெல்லாம் செட் ஆகாது. அப்படியே இந்த வெண்டைக்காய்க்குள்ளே அப்படியே ஃபுல்லாக எல்லாம் படவர் ஃபுல்லாக தடவுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வெண்டைக்காயாக எடுத்து அந்த உள்ளுக்குள்ளே நம்ம அந்த மசாலாலாம் தடவிக்கலாம். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். என்ன சொல்கிறது, வெண்டைக்காயை முழுசாக நம்ம இது பண்ணி சாப்பிட்றனால அதில் இருக்க அந்த கொழகொழப்பு தன்மை வந்து போயிடாது. அந்த ஒரு கொழகொழப்பு தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காரத்தை குறைச்சிட்டு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்போ அவங்களும் இதை சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயிலையும் ஃபுல்லாக நம்ம தடவிடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவிட்டு இது 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்குங்க. எனக்கு சரியான அளவு தெரியல, 1/4 கிலோ கூட கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க. நம்ம அதுலேயே எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சிருக்கோம், அதனால் எண்ணெய் கசிஞ்சு வெளியே வரும். இதில் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃபாக நறுக்கிக்கோங்க. இது தாளிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. கடுகு உளுந்து ஜீரகம்னு எதுவும் போட வேண்டாம். அப்படியே டைரெக்டாக வெங்காயத்தை போட்டு 2 கிண்டி கிண்டி கொடுத்துருங்க, போதும்.
அது லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காயை அதில் போட்டு நல்லா போட்டு சுருளை சுருளை வதக்கி எடுக்கணுங்க. அவ்வளோதான் இதில் வேலையே, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இது நல்லா வெங்காயத்தோட நல்லா வெண்டைக்காவை நல்லா கிண்டி கொடுங்க. மசாலாலாம் வெளியே வரவே வராது, வந்தாலும் சும்மா ஒரு லைட்டாக கொஞ்சோண்டு தான் வரும், ரொம்ப நிறையெல்லாம் வராது. சில வெண்டைக்காயெல்லாம் அப்படியே க்ளோஸ்டாகவே தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தாலும் அதுலேயே வெந்து வரும்போது டேஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் வெளியே வராது. இப்போ இதை நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க, பயங்கரமாக அடிப்பிடிக்கிச்சதுன்னா நல்லா இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். இப்போது அது நல்லா கிண்டி பாருங்கள், ஃபுல்லாக கிண்டி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா அந்த என்ன சொல்கிறது நல்லா புழுங்கி வெந்து வரும். இப்போ பாருங்கள், அதுக்கு நம்ம மசாலாவில் எண்ணெய் ஊற்றிருந்தோம்ல, அந்த எண்ணெயெல்லாம் எனக்கு இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே எண்ணெய் ரொம்ப தெரியுது பாருங்கள், ஆனால் நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும். ஆனால் நம்ம பொடியில் போட்ட எண்ணெயும் ரிட்டன் வர ஆரம்பிச்சிடும். இப்போது திருப்பி இதே மாதிரி மூடி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு கிண்டி எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து செம்மையாக இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா வெந்துருச்சு, அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கருகிலாம் போல் அந்த பொடி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பாருங்கள் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா கேரமலைஸ்ட் ஆகி ஒரு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா மடங்கிருச்சு, மடங்கினோடனே அப்படியே சாஃப்டாகிடும், அப்படியே முரமுறன்னு இருக்காது. பாருங்கள் இந்த வெண்டைக்காயிலலாம் மசாலா வெளியவே வரல, அந்த மசாலா அப்படியே சீலாகி தான் இருக்குது. ஏதாவது 1-2 வெண்டைக்காயில் தான் வரும், மற்ற அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுலேயே நல்லா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அவனில் வச்சு கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது அந்த வெங்காயம்லாம் நல்லா கேரமலைஸ்ட் ஆகி சூப்பராக இருக்குங்க. நான் அன்றைக்கி வந்து புடலங்காய் கூட்டுக்கு தான் இந்த வெண்டைக்காய் வறுவல் செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் உள்ளே அந்த மசாலா அப்படியே இருக்குது, செம எம்மியாக இருந்ததுங்க, உண்மையாலுமே ஆசமாக இருந்தது. சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும், உண்மையாக நான் அங்கே சப்பாத்திக்கு தான் இதை நான் அந்த மாதிரி செய்வேன். அன்றைக்கி கூட்டுன்றனால அதுக்கு இதோட செஞ்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாதத்தில் வெறுமனே பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி கூட்டு சாம்பார் ரசத்துக்கும் வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்திக்கு வச்சுக்கலாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம்.